மதுரையில் உரிய ஆவணங்கள் இன்றி வேனில் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 47 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த தங்கம் யாருக்கு சொந்தமானது, எப்படி இது பறிமுதல் செய்யப்பட்டது, இது பற்றிய பின்னணி என்ன? தேவா, அதாவது தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து பறக்கும் படை அதிகாரிகள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மதுரை மாவட்டத்தினுடைய எல்கே பகுதிகளிலும் சந்தேகிக்கும்படியான முக்கிய போக்குவரத்து பகுதிகளிலும் முகாமிட்டிருக்கின்றனர். இன்று அதிகாலையில் மதுரையிலிருந்து சேலம் சென்று கொண்டிருந்த கர்நாடக மாநிலத்தினுடைய பதிவு செய்யப்பட்ட வாகனம் ஒன்றை அவர்கள் சோதனையிட்ட பொழுது வாகனத்தில் சுமார் 47 கிலோ தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தங்கத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் அதை கணக்கிடும் பணியானது நடைபெற்றது. சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பு அது இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் அவை மதுரையிலிருந்து சேலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடைக்கு கொண்டு செல்வதாக அந்த வண்டியில் இருந்த ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட அவரிடம் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லை. சம்பந்தப்பட்ட அந்த நகைகள் அனைத்துமே ஆபரணங்களாக இருக்கின்றன. எனவே இது நகைக்கடைக்கு கொண்டு செல்வதற்கான சாத்தியம் இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்டது தேர்தல் அதிகாரிகளிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எடுத்து வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகனமானது அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறையினுடைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வந்த பின்பாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலகமான நடராஜன் முன்னிலையில் அந்த வாகனம் திறக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நகைகளை சரிபார்க்கப்பட்டு உரிய ஆவணங்கள் தருமுறை அதை ஒப்படைக்க முடியாது என்று ஏற்கனவே கூறிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் உடனடியாக அவை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவூலத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. தேவா, உரிய ஆவணங்கள் இன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நிறைய பொருட்களை பறிமுதல் செய்யப்படுது. சுமார் 200 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் அதிக அளவுக்கு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும்போது என்ன மாதிரியான ஆவணங்கள் கேட்குறாங்க? சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள் இருந்தால் இவங்க பிடிக்க மாட்டாங்க? தேர்தல் ஆணையத்திற்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் வேணும் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க? தேவாத, 50,000 மேற்பட்ட அளவிலான தொகையோ அல்லது அது மதிப்புள்ள பொருட்களை கொண்டு செல்லும் பொழுது அவை எங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது, யாருக்காக கொண்டு செல்லப்படுகிறது என்பது தொடர்பான வரி உள்ளிட்டவை தொடர்பான அனைத்து தகவல்களும் கேட்கப்படுகிறது. குறிப்பாக இப்போ ஒரு கடையிலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு ஒரு பொருள் எடுத்துச் செல்லப்படக்கூடியது என்றால் இன்வாய்ஸ் என்று கூறுவார்கள். இந்த கடையிலிருந்து இந்த கடைக்கு இந்த தொகைக்கான இந்த பொருளானது கொண்டு செல்லப்படுகிறது, இதற்கு இவ்வளவு வரி செலுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழு அந்த ரசீது விவரங்கள் அனைத்துமே அவர்களிடம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பணப்பரிவர்த்தனையை பொறுத்த மட்டிலும் வங்கியிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடிய பணப்பரிவர்த்தனைகளை ஏற்கனவே வங்கி நிர்வாகமானது தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலான குறிப்பிடக்கூடிய தொகைகள் அனைத்துமே ஏடிஎம் கொண்டு செல்லக்கூடிய பணங்களாக இருக்கிறது. அவ்வாறு ஒரு காரணத்தைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அவ்வாறு தொகை கொண்டு செல்லும் பொழுது முன்கூட்டி அது தொடர்பான தகவல்களை தங்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான தகவல் தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட அந்த பணமானது பறிமுதல் செய்யப்படுகிறது. அதன் பின்பாக அவர்கள் உரிய விளக்கத்தை அளித்து அதன் பின்பாக பணத்தை பெற்றுக் செல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி 50,000 ரூபாய்க்கு மேலாக கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு பணமும் அது வியாபாரியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏனைய மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணத்திற்கான உரிய ரசீதோ அல்லது வங்கி பரிவர்த்தனைக்கான அந்த புத்தகங்களோ அது தொடர்பான விவரங்கள் முழுமையாக இருந்தால் மட்டுமே அவற்றை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அவை உடனடியாக மாவட்ட கருவூலம் கொண்டு வரப்பட்டு உரிய ஆவணங்கள் ஒப்படைத்த பின்பாக தான் அவை திரும்ப உரியவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தேவா, ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் தேர்தல் அப்போ பண விநியோகம் ஜாஸ்தியாக இருக்கு, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் தான் முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. கைப்பற்றக்கூடிய பணத்துடைய எண்ணிக்கையும் தங்கத்துடைய அளவும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. தங்கம் பறிமுதல் அப்படின்றது நேற்று முன்தினம் சென்னையில் 132 கிலோ தங்கம் ஒரே நாளில் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரு பிரபலமான நகைக்கடைக்கு சொந்தமானது. இப்போ மதுரையிலையும் அதே போன்ற ஒரு நகை பிடிபட்டிருக்கு. நகைக்கடைக்கு போகக்கூடிய தங்க நகைகள் பற்றி விழிப்புணர்வு வழக்கமாக காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கும். அவங்க வரும்போது இன்வாய்ஸோடு கொண்டு வருவாங்க, இவ்வளோ நகை எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி போன சிக்கலை மாற்றுறாங்க? அவங்களுக்கும் போதுமான விழிப்புணர்வு இல்லையா? இல்லை, இது வந்து ஒரு நல்ல கேள்வி. தேவா, ஏற்கனவே மதுரையில் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அதாவது கும்பகோணத்திலிருந்து நகைகளானது பெரும்பாலான பிரபல கடைகளுக்கெல்லாம் நகைகள் எடுத்துச் செல்லப்படுகிறது. அன்றைய முன்னதினம் நடைபெற்ற சம்பவம் இதனுடைய ஒத்துப்போன ஒரு சம்பவம் தான். கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு எடுத்துச் செல்வதாக ஒரு ரசீதை அவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் வரும் வழியில் மதுரைக்கு வந்து அவர்கள் அந்த தங்கத்தை இறக்கிவிட்டு சென்று மீண்டும் சென்னைக்கு புறப்படும் பொழுது அவர்கள் சிக்குகிறார்கள். இது வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் சென்னைக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள், ஆனால் இந்த நகையானது மதுரை வந்து மீண்டும் சென்னை செல்கிறது என்கிற ஒரு தகவலை அவர்கள் குறிப்பிடவில்லை. பொதுவாக புத்தாம்புதுவாக கும்பகோணம் முதல் சென்னை வரை என்று அவர்கள் பில்லை கொடுத்து வருகிறார்கள். இதுதான் அவர் நடைமுறை சிக்கலாக அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. இது போன்ற ஒரு சூழலில் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ரசீதை பிடிபடும் பொழுது அதற்கான விளக்கத்தை அவர்கள் அளிக்க முடியவில்லை. முறையாக இது போன்ற ஒரு நகை பரிவர்த்தனை நடக்கும் பொழுது இது ஒரு கொரியர் போலதான் இதுவும் நடக்கிறது. அதாவது ஒரு இடத்திலிருந்து செல்வதில்லை, அவர்கள் ஒரு ஒரு முறை கொள்முதல் செய்யும் பொழுது
அதை ஒரு தனியார் நிறுவனத்திடம் இருந்து அந்த பார்சலை கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கக்கூடிய அந்த பொறுப்பை பெறக்கூடிய நிறுவனமானது அந்தந்த ஊர்களுக்கு செல்கிறோம் என்பதற்காக தனித்தனியாக எந்த ரசீதையும் பெறுவதில்லை, ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு என்று வாங்குகிறார்கள். உதாரணத்துக்கு சென்னை வரை அவர் செல்வது வரையில் திருச்சியில் கொடுக்கலாம், அதே போல விழுப்புரத்தில் கொடுக்கலாம், இது போன்ற பல ஊர்களுக்கு அவர்கள் கொடுத்து விட்டுதான் அவர்கள் சென்னைக்கு செல்வார்கள். ஆனால் அவ்வாறு வழி வேண்டுகள் கொடுக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அவர்கள் தனியாக எந்த ரசீதும் வாங்குவது கிடையாது. இதுதான் மிகப்பெரிய அளவிலான சிக்கலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் காலங்களிலாவது முறையாக எந்தெந்த பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது, எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது தொடர்பான முழு விவரங்களை அவர்கள் பெற்றால் அது உண்மையாகவே இது போன்ற சோதனைகளை ஈடுபடும் பொழுது அவர்களுக்கும் சிக்கல் இருக்காது, அதிகாரிகளும் தேவையில்லாமல் அந்த பொருட்களை பிடித்து அவர்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய அந்த சூழலும் ஏற்படாது. தேவா ஸ்டாலின், வழக்கமா தங்க நகை முதலீட்டாளர்கள் வர்த்தகர்கள் இப்படின்ற ஒரு தரப்பினால ஆவணங்களை கொடுக்க முடியும், ஏற்கனவே கடைகளில் இருக்கக்கூடிய ஆவணங்களையோ வங்கி பரிவர்த்தனைகளையோ பாஸ்புக்கையோ அவங்க காட்ட முடியும். ஆனால் ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட எந்த ஆவணமும் இருக்காது. அவசரத்துக்கு ஒரு 10,000, 20,000, 1,00,000 அப்படின்னு சொல்லி கடன் வாங்கியிருப்பாங்க, 2 லட்சம் தொகையாக இருக்கும், திருமணத்துக்கு போகக்கூடியவங்களும் இருக்கும், இவங்ககிட்ட எந்த ஆவணமுமே இருக்காது. இவங்ககிட்டையும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அரசு பேருந்துகளில் ஒரு 70,000 ரூபாய் கொண்டு போகக்கூடிய ஒரு சாமானியர்கிட்டையும் சோதனை மேற்கொள்ளப்படுது. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் தேவைப்படுது, அவங்க எப்படி இந்த தேர்தல் சோதனைகள்லேருந்து விலக்கு பெறுறது, அவங்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு? கண்டிப்பா தேவா, இருந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் தான். மதுரையிலே கூட அது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஏழை தாய் தான், கணவர் கூட கிடையாது, அவரது மகள் வந்து கூப்படைந்து விட்டாங்க. அவங்களுடைய விசேஷத்துக்கு உடனே தன்னுடைய மகள் கழுத்தில் நகை இல்லாமல் இருக்கிறார், ஏன்னா பக்கத்துல கடன் வாங்கி ஒரு 72,000 ரூபாயை அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. போற வழியில அவங்கள வழிமுறை தேர்தல் ஆணையம் அந்த ரூபாயை பறிமுதல் செஞ்சது. அவங்க கடன் வாங்கினதாக கொடுத்ததுக்காகவோ அல்லது வட்டிக்கு வாங்கினதுக்கோ எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட இல்ல. அந்த 72,000 ரூபாயை வாங்குறதுக்குள்ள அவர் வீட்டுல அவங்க பெண் வந்து கூப்படைந்து வீட்டுல இருக்காங்க, கணவர் கிடையாது. அந்த பணத்தை வாங்குறதுக்காக அந்த பொண்ணை தனிமையில விட்டு ஒரு நாள் ஃபுல்லா போராடி வேற வழி இல்லாம அவங்க கேட்கிற ஆவணங்கள் எல்லாம் திரட்டி கொடுத்து காலையில வந்த பெண் சாயந்தரம் தான் அந்த நகையை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இது போன்ற சாமானியர்களுக்கு இதில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நிறைய இடங்களில் சிரமத்திற்கு பலர் கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் முறையான ஆவணங்கள் கொடுக்கறது கிடையாது. அவ்வாறு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இவங்க கேட்கிற ஆவணத்தை அவங்க சமர்ப்பிக்க முடியறது கிடையாது. அப்புறம் இறுதியில ஒரு குறைந்தபட்ச ஆவணங்கள் அடிப்படையிலாவது சில ஆவணங்களை கேட்கும்போது அதை தயார் செய்து கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு 2 நாள் 3 நாள் ஆகுது. அவசர தேவைக்காகத்தான் வட்டி கடன் போன்றவங்களாம் வாங்குறாங்க. அவ்வாறு வாங்குறவங்க அவங்க கேட்கிற ஆவணங்களை கொடுக்கறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறதுனால அவங்க எந்த தேவைக்காக அந்த கடன் உதவியை வாங்குறாங்களோ அது அவங்களுக்கு நிறைவேறதுலையோ அந்த விஷயம் பின்னடைவு ஏற்படுறதுலையோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய துயரம் இருக்கு. இது வந்து ஒரு தேர்தலில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு பக்கம் மறைமுகமா பணத்தை விநியோகம் பண்ற ஒரு நடவடிக்கையும் இருக்கு, அதே நேரத்துல நடவடிக்கைங்கிற பேர்ல சாமானியர்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயமும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது தேர்தல் நேரத்துல தெரிஞ்சே இந்த கசப்பு மருந்தை குடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் அனைவரிடத்துல இருக்கு. தேவா, தேர்தல் ஆணையத்துடைய கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு எப்பவுமே எங்களுக்கு சவால் நிறைந்த மாநிலம், தேர்தல் வந்தா அதிக அளவுக்கான பணப்புழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நெருக்கடி சாமானிய மக்கள் மீது கடுமையாக திணிக்கப்படுதோ, கடுமையான பின்பற்றப்படுதோ அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு கேள்வியையும் இதை எழுப்பது. உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.